நாம வந்து ஷாம்புக்கு பதிலாக இப்போது வெந்தயம் செம்பருத்தி இலையும் போட்டு ஷாம்பு தயாரிக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, அதனால் எந்த ஒரு கெடுதலும் நமக்கு இருக்காது. நம்ம முதல்ல வெந்தயத்தை வந்து நைட்டே ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு வெந்தயம் செம்பருத்தி இலை இது மாதிரி கொஞ்சம் செம்பருத்தி இலை பொரிச்சுட்டு அதையும் மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அடிச்சிடணும். அரைச்சிட்டு இதை வந்து நம்ம தலையில் வந்து முடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து நம்ம போட்டு தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் இல்லைனா கால் மணி நேரம் நம்ம விட்டு நல்லா தேய்ச்சி தண்ணி தெளித்து நல்லா தேய்ச்சி குளித்தோம்னா இது வந்து நமக்கு ஷாம்புவே வேண்டியதில்லை. அந்தளவுக்கு செம்பருத்தி இலையிலேயே அவ்வளோ நுரை வருது, நல்லா அழுக்கும் போகும். வெந்தயம் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, இதனால் நமக்கு உடம்புல இருக்க சூடு தணியும் முடி கொட்டாது. ஏன்னா அதிகமான சூடுனால தான் முடி கொட்டுது. இப்போ வந்து நம்ம இது தேய்ச்சி குளிக்கிறதுனால நமக்கு வந்து முடி கொட்டாது. ஒரு இயற்கையான ஒரு இது கூட ஷாம்பு வந்து நம்ம போட்டு குளிக்கும்போது முடி கொட்டும், உடம்புக்கு கெடுதல் வரும், அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, முடி வெடிக்கிறது, பொடுகு இந்த மாதிரிலாம் வருது. இது போட்டு குளிக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. இந்த ஷாம்பு வந்து இது வந்து கொஞ்சம் டைம் இழுக்கும், அவ்வளோதான். ஒரு கால் மணி நேரம் தலை போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து இப்படி நல்லா மசாஜ் பண்ணி இது பண்ணும்போது அழுக்கு சுத்தமாக போயிடும். தலைக்கு குளிக்கும் போது ஒரு 10 நாள் குளிக்கிறேன்னா கூட தலையில் ஸ்மெல்லே வராது. இந்த வெந்தய வாசம் அவ்வளோ நல்லா இருக்கும். இது வந்து எப்படி அரைச்சி நம்ம போடுறதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆக்ஷன். இதுதான் நம்ம வெந்தயம் செம்பருத்தி இலையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கால் மணி நேரம் விட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டா போதும். நல்லா தண்ணி லைட்டாக தெளித்து நல்லா மசாஜ் பண்ணி குளித்தோம்னா நல்லா நுரை வரும். எப்படி தேய்க்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம தலையில் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கணும். இது கொஞ்சம் கேப் இந்த முடி விரித்து பிரித்து விட்டு இப்படி அப்ளை பண்ணிக்கணும். நல்லா தலைக்கு தேய்ச்சிட்டு தண்ணி லைட்டாக தெளித்து நல்லா மசாஜ் பண்ணி குளிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.